வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அருமையான சாம்பார் வச்சுருக்கேங்க. அதுக்கு சைடிஷாக ஒரு பொரியல் செய்ய போகிறேன். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். இதுக்கு சைடிஷாக நான் கேரட் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு சாம்பாருக்கு கேரட் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும். சைடிஷாக நம்ம செஞ்சோம்னா நல்லா கேரட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சு துருவணும். கொஞ்சம் பெரிய துருவலாக துருவணும். பொரியலுக்கு அப்படி தான் இருக்கணும், ரொம்ப பொடியாக துருவக்கூடாது. இப்போ கடுகு தாளித்து வெங்காயம் தான் சேர்த்திட்டேன். இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் போட்டால் அந்த டேஸ்ட்டே என்ஹான்ஸ் ஆகும். அதனால தான் நான் இந்த பொரியலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பொரியல் பிடிக்காது, பெரியவங்களுக்கு கூட சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஹெல்த்துக்காக சாப்பிடுவாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் அதையே நம்ம டேஸ்ட்டாக கொண்டு வந்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் இருக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு துருவணும், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும். உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான, சீக்கிரமாக வேகக்கூடிய பொரியல் இது. ஆனால் ஹெல்த்தியானது. இது வந்து கேன்சரை குணமடையும்னு சொல்லுவாங்க. பச்சையாக நம்ம ஒன்று சாப்பிட்டா கூட போதும் டெய்லி. நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். நான் ஏற்கனவே வரமிளகாய் போட்டதுனால அது தேவையில்லை. பச்சை மிளகாய் விருப்பம் உள்ளவங்க பச்சை மிளகாய் சேர்த்துங்க. பச்சை மிளகாய் கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு முழுகிறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக கீழே தண்ணி ஊற்றினா போதுங்க. பொரியலுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. இது எண்ணெயிலே கூட வதங்கிடும். ஆனால் அப்படி வேண்டாம், நம்ம தண்ணி ஊற்றியே வேக வைக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லது. இது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது இது தான். இது ரெண்டு போட்டாவே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூனு, வேர்க்கடலை கொஞ்சம், அதை நல்லா இடித்து இதில் சேர்த்திடணும். கொரகொரப்பாக இருக்கணும். சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பச்சையை போடக்கூடாது, ஒரு மாதிரி காரல் அடிக்கும். இதுக்கு தேங்காய் தேவையே இல்லை. இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்ட உடனே இந்த பொரியல் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டான கேரட் பொரியல். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.